இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு மிஷினரியில் ஹோமில் வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்னையும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்த்தாங்க. நானும் வாக்குப்பட்டு ஒரு கிறிஸ்தவ மாப்பிடைக்கு இருந்து இத்தனை பிள்ளைகளை நான் பெற்றெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லுவாங்க. இந்த தாயாருடைய அம்மாவுடைய பேர் வந்து கல்வெட்டில் ஆசானில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு குடும்பம், ரொம்ப பக்தியானவங்க, அடக்கமானவங்க, பேச்சிலையும் வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டணும். அதே மாதிரி இவங்களுடைய ஊழிய பாதைன்னு வரும்போது சுவிசேஷம் பண்ணி நிறையா செஞ்சுருக்கிறாங்க. சுவிசேஷம் என்பது அந்த காலத்துலலாம் டிராக்டர் கொண்டு போய் வீதி வீதியாக கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஆண்டவருக்காக உண்மையாக ஊழி செஞ்ச ஒரு காயம். அவங்கள இழந்து வாடும் நம்முடைய நண்பர்கள், குறிப்பாக சொன்னால் மகன்கள் மகள்கள் எல்லாருக்காகவும், எங்களுடைய சார்பாகவும், திருச்சபை வந்திருக்கிற தேவாசர் சார்பாகவும் அவங்களுக்கு நாங்கள் எங்களை தெரிவித்துக் கொடுக்குறோம். நிச்சயமாகவே இவருடைய சரீரம் மண்ணுக்கு போகலாம், ஆனால் இவருடைய ஆவியும் ஆத்மாவும் பின்னிலே இருக்கிறது. அங்கே தேவனுடைய தேவ தூதர்கள் வந்து இவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போனார். நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு பணக்காரன் உங்களுக்கு தெரிந்தது, இந்த ஏழை லாசர். அப்போ தேவ தூதர்களால் அங்கே லாசனுடைய ஆவியை வந்து கொண்டு போய் தேவனிடத்தில் அங்கே ஆபிரகாமனுடைய மடியில் கொண்டு போய் சேர்க்கலாம் பார்க்கணும். இந்த விசுவாசம் நமக்கு உண்டு. அதனால் அம்மா வந்து சரீரத்தில் வேணால் மனுக்கு போகலாம், ஆனால் ஆவி வெண்ணிலே இருக்கிறது. வான் டு பிளை. நான் பிறந்ததே இந்த உலகத்தில் மரணம் என்று ஒன்று இருந்தாலும் பறப்பதற்கென்று நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அந்த பறந்து போனது இடம் பல்லவரங்க கட்டத்தாமி இந்த சிறு சாட்சி ஆசிரித்தார். Thank you.
Yeah.